வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. இன்றைக்கு தேவர்சோலை பேரூராட்சியின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் வீரர்கள் செயற்குழு கூட்டம், பேரூராட்சியினுடைய பொருளாளர் முகமது ஆஜியார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேவர்சோலை திராவிட முன்னேற்ற கழக பேரூர் கிளையினுடைய செயலாளர் மஞ்சமூலா சுப்பிரமணியம் அவர்கள் முன்னணி வைத்தார்கள். இதில் தேவர்சோலை பேரூராட்சியினுடைய செயல் வீரர்கள், நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், மகளிர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி என அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்ட கூட்டம் பேரூர் கழக பொருளாளர் முகமதுடைய ஆதியார் தலைமையில் 16/12/2022 வெள்ளிக்கிழமை என்று பிற்பகல் 3 மணி அளவில் அல்லமின் பள்ளி கட்டிடத்தில் நடைபெற்றது. இதில் பேசி எடுக்கப்பட்ட தீர்மானம். 1வது தீர்மானம் பூத் கமிட்டி அமைச்சர் சம்பந்தமாக. 2வது தீர்மானம் இதமான பேராசிரியரின் நினைவு நாள் சம்பந்தமாக. 3வது தீர்மானம் கிளைக்கழகங்கள் கூட்டம் கூட்டுவது சம்பந்தமாக. 4வது அரசு வழங்கும் முதியோர் உதவித்தொகை கிடைப்பது சம்பந்தமாக. 5வது மின் இணைப்பு கிடைப்பது பற்றிய சம்பந்தமாக. 6வது குடும்ப அட்டைக்கு மாதந்தோறும் கிடைக்க வேண்டிய மண்ணெண்ணெய் 2 மாதத்திற்கு 1 முறை 1 லிட்டர் கொடுக்கப்படுகிறது, அது பற்றிய விவாதித்து சம்பந்தமாக. 7வது கழக வளர்ச்சி சம்பந்தமாக. அப்புறம் 8வது வந்து சாலை சம்பந்தமாக. அதான் உங்களுக்கெல்லாம் தெரிய பேசி எடுக்கப்பட்ட தீர்மானங்கள். அந்த சாலை அவருக்கு ஒன்று அந்த செய்தி அந்த ரெண்டு வேற ஏதாவது இருக்கா இல்லை?